guys, welcome to Homebaked. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மோஸ்ட் ட்ரெண்டிங் புல் மீ அப் டால் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இந்த டால் கேக்குக்கு நாம ஒரு எக்லெஸ் பேஸ்ட் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1/2 கப் ஆயில், 3/4 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா எமல்சிஃபை ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஆயில் அண்ட் சுகர் ரெண்டும் நல்லா நீங்க விஸ்க் பண்ணும்போது கிரீமியா ஃபார்ம் ஆகணும். நெக்ஸ்ட் இது கூட 1 1/2 கப் மைதா எடுத்துக்கிறேன், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது மூணையும் நல்லா சிஃப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் மில்க் அண்ட் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் இன்னொரு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்மூத் அண்ட் சில்கி பேட்டர் வர வரைக்கும் நல்லா இப்படி விஸ்க் பண்ணிக்கலாம். இதை 6" பேக்கிங் டின்ல ஃபில் பண்ணிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டால் கேக்குக்கு நான் சேம் ரெசிபியை வச்சு 3 லேயர்ஸ் ஆஃப் 6" கேக் அண்ட் 2 லேயர்ஸ் ஆஃப் 4" கேக் பேக் பண்ணிக்கிறேன். கேக்க டால் ஷேப்ல கொண்டு வரதுக்கு சைடு எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ் ட்ரிம் பண்ணாம அப்படியே விட்டுட்டு 3rd லேயர்ல இருந்து ட்ரிம் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். டர்ன் டேபிள் மேல வச்சு செரேட்டட் நைஃப் யூஸ் பண்ணி இப்படி சைட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டே வாங்க. ஒன்ஸ் ட்ரிம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது ஃபில் அண்ட் ரோஸ்ட் பண்ணிடலாம். கேக்கோட லேயர்ஸ்க்கு நடுவில் நீங்கள் ஃபில் பண்ணுற க்ரீம் பேர் தான் ஃபில்லிங். அண்ட் ஃப்ராஸ்டிங்னா கேக்கோட அவுட்டர் லேயரில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களா, இதுக்கு பேர் தான் ஃப்ராஸ்டிங். ஒரு கேக் போர்டுக்கு மேலே கொஞ்சம் க்ரீம் வச்சு நான் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கேக்கு வச்சுக்கிறேன். கேக் மாய்ஸ்டாக இருக்கிறதுக்காக நான் சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு லேயர் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். அகைன் இன்னொரு லேயர் கேக், அதுக்கு மேலே சுகர் சிரப் அண்ட் க்ரீம். இந்த மாதிரி இதே ப்ரொசீஜரை எல்லா லேயருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கேக்கை க்ரம் கோட் பண்ணணும். க்ரம் கோட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கேக்கை ட்ரிம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உள்ளே இருந்து அந்த கேக் க்ரம்ஸ் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த க்ரம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சீல் பண்ணுறதுக்காக இதை க்ரம் கோட் பண்ணுறோம். க்ரம் கோட்டிங்கு ஒரு தின் லேயர் ஆஃப் க்ரீம் எல்லா இடத்துலையும் இருந்தால் போதும். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கேக்கை ஃப்ராஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஈஸி டெக்னிக்கை ஃபாலோ பண்றோம். நம்ம ஃப்ராஸ்டிங்கை ஒரு பைப்பிங் பேக்ல போட்டு லாஸ்ட் லேயர்லேருந்து இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் பைப் பண்ணிக்கிட்டே வரணும். இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்ட்டு இல்லை. ஒன்ஸ் ஃபுல்லாக பைப் பண்ணதுக்கு அப்புறமா கேப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காக நான் OHP ஷீட்டை எடுத்துக்கிறேன். OHP ஷீட்டை யூஸ் பண்ணி க்ரீமுக்கு ப்ரெஷர் கொடுக்காம மெதுவாக ஸ்மூத் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா கேப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல அகைன் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் ஸ்மூத் பண்ணும்போது அந்த OHP ஷீட்டை ஒரு டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஸ்மூத் பண்ண முடியும். இல்லைன்னா ஆல்ரெடி இருக்க க்ரீம் அந்த OHP ஷீட்டோட வந்துடும். இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நான் பிரின்சஸ் டாப்பரை வச்சுக்கிறேன். இன்னொரு OHP ஷீட்டை எடுத்து இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல பண்ணிட்டு இதை நான் அந்த கேக்குக்கு மேல வச்சுக்கிறேன். இப்படி கேக்குக்கு மேல வைக்கும் போது ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கேக் மேல ரொம்ப அழுத்திடக்கூடாது. செகண்ட், கேக்குக்கு மேலே இருக்க அந்த OHP ஷீட்டில் எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது. கேப் இருந்துச்சுன்னா நம்ம போர் பண்ணுற சாக்லேட் கரஷ் அது வழியாக வந்துடும். நெக்ஸ்ட், சாக்லேட் கரஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 200 grams ஆஃப் ஒயிட் சாக்லேட், 100 grams ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த சாக்லேட் கனாஷ் கூட நான் ப்ளூ ஃபுட் கலரை ஆட் பண்ணி இந்த கேக்குக்கு மேலே இப்படி ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, இதுக்கு மேலே எடிபிள் கிளிட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னதான் எடிபிள் கிளிட்டராக இருந்தாலும் அது கொஞ்சம் டாக்ஸிக் தான். என்னோட கேக்கில் மோஸ்ட்டாக எடிபிள் கிளிட்டரை நான் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிப்பேன். அவ்வளோதாங்க, நம்ம புல் மீ அப் டால் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அந்த OHP ஷீட்டை லிஃப்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த கேக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு எப்படி இருக்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஹாப்பி பேக்கிங்!